देवन के महिमै दैवत के महिमै देवन के महिमै दैवत के महिमै உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தீரந்து விட்டீர் செய்வோம் சித்தம் பாடுங்கள் செவிகளை நீர் தீரந்து செய்வோம் சித்தம் இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க நினைப்பவரே சொல்லுவோம் எளிமையான அமேன் எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும் ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே விசுவாசத்தோடு குறை நீக்கும் எங்கள் குறையில் நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பாவ கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவ கரை போக்கும்
கர்த்தாவே கல்வாரி நாயகரே ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க சொல்லுவோம் ஐயா வாழ்க யா வாழ் கரங்களை அசைத்து அல்லேலூயா ஓ உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க குறை நீக்கும் வல்லவரே குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே க்ளோரி டு ஜீசஸ் வல்லவரே ஆமென் கோடி பாவக்கரை போக்கும் கர்த்தா பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க அல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டவர் அல்லேலூயா குறையில்லாமல் நடத்துகிறதற்கு அவர் போதுமானவர் அல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாவத்தின் கரைகள் முதற்கொண்டு கழுவுகிற ஆண்டவர் அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அது எவ்வளோ அருமையானது பாருங்கள் பாவத்தை மேலோட்டமாக கழுவிட்டு போகாமல் ஸ்தோத்திரம் சுத்திகரிப்பை கொடுத்தாருன்னு சொன்னால் ஜஸ்ட் ஆஸ் இஃப் வி ஹவ் நெவர் சின்ட் பிஃபோர் அதுதான் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க ஒன்ஸ் ஒரு பாவத்தை அவர் மன்னிச்சிட்டாருனா ஒரு விஷயத்தை அவர் மன்னிச்சிட்டாருனா அதன் கரை முதற்கொண்டு இல்லாத அளவில் கர்த்தர் நீக்கி போட்டு பரிசுத்தமாய் மாற்றுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார் அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆகவே தான் ஜீவ காலம் அனைத்து அவரிடத்துல ஓடி வந்து கொண்டே இருக்கிறோம் ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இன்னும் ஒரு பாடலை பாடுவோமாக மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் கர்த்தர் நம்மை நினைத்ததினால்தான் அவர் நம்மை நினைத்ததினால்தான் இன்றைக்கி அவரை நம்ம பாடிக்கொண்டு இருக்கிறோம் அல்லேலூயா அவரை அறிந்தவர்கள் என்கிற நிலைமையில் இருக்கிறோம் ஆமேன் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற நிலைமையில் இருக்கிறோம் அவரால் கழுவப்பட்டவர்கள் என்கிற நிலைமையில் இருக்கிறோம் அவரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்ற நிலைமையில் இருக்கிறோம் அவருடைய சத்தியத்தையும் அவரையும் அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் காரணம் அவர் நம்மை நினைத்து இருக்கிறார் அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறவாமல் நினைத்திரையா மனதார நன்றி சொல்கிறேன் மறவாமல் நினைத்தீரையா மனதா நன்றி சொல்வேன் மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உரத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே
நன்றி நன்றி ஐயா எவினேசர் நீதானையாம் இதுவரை உதவி நீரே எவினேசர் நீதானையாம் இதுவரை உதவி நீரே எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர எப்படி நான் நன்றி சொல்வே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி 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 பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா எத்தனை முறை அதை செய்திருக்கிறார் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மைத்தியர் நீரே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே கோடி நன்றி ஐயா குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கி ஊழியம் செய்வதற்கு போதுமான பொருள் தந்து மீதம் எடுக்க செய்தீழியம் செய்வதற்கு போதுமான பொருள் தந்து மீதம் மீதம் எடுக்க செய்தீ நன்றி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்மே நன்மே ஐயா கோடி கோடி நன்மே கோடி நன்றி ஐயா பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் இதுவரை பலன் தந்திரையா பலவீன நேரங்களில் பலன் தந்திரையா பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரை நன்றி சொல்வே அல்லேலூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நம்மை மறவாமல் நினைத்திருக்கிற ஆண்டவர் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இதுவரைக்கும் உதவி செய்த எபெனேசர் அவர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இன்னும் ஒரு பாடலை பாடலாம் என்று நினைக்கிறேன் புதிய பாடல் நமக்கு ஆனால் பரவலாக பாடப்பட்டு வருகிற ஒரு பாடல் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் இந்த பாடலை முதல்ல கேட்கும் பொழுது நல்ல ஒரு தெய்வ பிரசன்னத்தை நான் உணர முடிந்தது டாக்டர் ஜோசப் ஆல்ரின் அவர்கள் எழுதின பாடல் அப்படியே வசனத்தையாக தான் வச்சு எழுதியிருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட நல்ல பாடல்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட பாத்திரங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறதுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் உம் வசனம்தான் அந்த அதில் சில வார்த்தைகள் பார்த்தா உன் வசனம்தான் பசியாற்றும் உணவு என்ன வார்த்தை பாருங்கள் உன் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் நீட்பு மணீர் நீரே என் ஜீவனின் பலனானீர் இந்த ரியாலிட்டியை நம்ம யாரும் மாற்ற முடியாது இல்லையா அல்லேலூயா ஆண்டவர் திஸ் இஸ் த ரியாலிட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அபிஷேக ஒலிவ மரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் நான் அபிஷேக ஒலிவ மரம் உம் மாலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் உம் வசனந்தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு பாடுங்க பார்க்கலாம் உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரேன் வெளிச்சமும் மீட்புமானே நீரேன் ஜீவனின் பலனானீர் நீரேன் வெளிச்சமும் மீட்புமானே நீரேன் ஜீவனின் பலனானீர் நானும் அபிஷேக ஒலிப்ப மரம்
உம்மாலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன், அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர்ப்பாய்ச்சு வீரே, காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர்ப்பாய்ச்சு வீரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, இந்த சேதமும் இன்றி காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். மறுபடி சொல்லுவோம், நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். பெலன் தரும் புகலிடம் நீரே, வேறூன்ற கிருபை செய்தீரே, பெலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேறூன்ற கிருபை செய்தீரே, மலர்ந்திடுவேன் நாம் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பெலன் கொடுப்பேன், மலர்ந்திடுவேன் நாம் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பெலன் கொடுப்பேன். நான் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரேயின் வெளிச்சமும் மீட்புமானியோ, நீரேயின் ஜீவனின் பலனானீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீரோ, நீரே என் ஜீவனின் பலனான். நான் அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்ட, உம் அன்பையே நம்புபவன். அபிஷேக ஒலி மரம் இருக்கிற இடங்கள்ல அப்படியே ஆண்டவரை கொஞ்சம் மகிமைப்படுத்துங்க. இவ்வளவு நேரம் மகிமைப்படுத்தித்தான் இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, இந்த நாள் எல்லா தடைகளையும் கர்த்தர்கள் நடுவில் நீக்கி போடுவீராக. விடுதலையோடு துதிக்க ஆண்டவரே, முழு இருதயத்தோடுமே தேட ஜெபிக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. ஹல்லேலூயா.
Thank you, Jesus. Hallelujah. நினைவெல்லாம் உமதாகனும் என் பேச்செல்லாம் உம் புகழாகனும் நினைவெல்லாம் உமதாகனும் என் பேச்செல்லாம் உம் புகழாகனும் உம்மையல்லாமல் நிம் நிம்மதியேது உம்மையல்லாமல் நிம்மதியேது உம்மை அன்றி வேறு மகிழ்வேது உம்மை அன்றி வேறு மகிழ்வேது உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன் என்னாசை நாயகா உம்மை நேசிப்பேன் உள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவேன் என்னாசை நாயகா உம்மை நேசிப்பேன் என்ன வந்தாலும் உம்மை துதிப்பேன் என்ன வந்தாலும் உம்மை துதிப்பேன் இவ்வேளையும் நான் உம்மில் மகிழ்வேன் இவ்வேளையும் நான் உம்மில் மகிழ்வேன் ஹல்லேலூயா ரெவலகபபசேரபபமதோ இன்றென்றும் தொழுதிடுவோம் இயேசுவே உம் நாமத்தை இன்றென்றும் தொழுதிடுவோம் நாம் நீர் தேவன் நீர் ராஜா என்றும் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துவோமா நன்றி ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக எங்கள் விண்ணப்பங்களுக்கு உம்முடைய செவிகள் இந்த காலை வேளையில் திறந்திருப்பதாக ஆண்டவரே ஹல்லேலூயா 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 இன்னும் ஒரு 45 நிமிடங்களிலே நாம் சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நம்முடைய பக்தி விருத்திக்காக நம்முடைய சபைக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இதுக்கு நல்ல ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை புரிந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரை உண்மையாக நேசித்து ஆண்டவரை தங்களுடைய வாழ்நாளிலே அவருடைய சிங்காசனத்தை கனம் பண்ணுகிற முதிர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும் நான் சொல்ல போகிற விஷயம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய அன்பை நன்கு உணர்ந்து புரிந்து ஆண்டவருடைய சிங்காசனத்தை கனம் பண்ணுகிறவர்களுக்கு தான் நான் இப்பொழுது சொல்ல போகிற ஜப குறிப்பேன் சாராம்சம் என்னவென்று தெரியும் ஆனால் எல்லாரையும் அந்த நிலைமைக்குள்ளாக வரும்படிக்கு ஆண்டவர் அழைக்கிறார் பிரியமானவர்களே நான் சொல்லுகிறது இப்போ கவனிங்க யூ மே ஹேவ் many questions in life than answers certain things you may not be able to grasp even if you got the answer kavandu ukandirukkaralle ethana per ipidi patta nelamela indiki ukandirukringa nu enakku theriyadhu anal indha naalil jabathukaga naan sila naatkalukku munbadhagave jabithu kondirundha poludhu mudhalavathu ennudaiya manadhile kathar jabikkumbadi unarthina kaaryam adhaan நம்மில் அநேகருக்கு பிரியமானவர்களே நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே
நம்மள அநேகருக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பாதையை குறித்து நம்முடைய கடந்த காலங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் சம்பவித்தவைகளை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திராத சில சம்பவங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தவைகள் நடக்காத சில நிகழ்வுகளை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்ததான வேதனைகளை குறித்து காரணமின்றி நாம் அனுபவித்ததான சில வேதனைகளை குறித்து காரணமின்றி நியாயமின்றி ஸ்தோத்திரம் நியாயமின்றி நாம் அனுபவித்ததான நிந்தனைகளை குறித்து நியாயமின்றி நாம் அனுபவித்ததான ஏளனங்களை குறித்து ஸ்தோத்திரம் அநியாயமாய் நாம் கடந்து வந்த சில சிறுமைப்படுத்தல்களை குறித்து நம்முடைய குடும்பத்தின் காரியங்களிலே நம்முடைய குடும்பத்தை குறித்தோ நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ ஏனென்று கேட்கிறதற்கு நமக்கு உரிமை இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம் மனதளவிலே இது ஏன் நடந்தது ஆண்டவரே, இது ஏன் நடக்கவில்லை ஆண்டவரே என்று சொல்லுகிற கேள்விகளோடு ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆகவே தான் சொன்னேன், இன் யுவர் லைஃப் யூ மே ஹவ் மெனி க்வெஸ்டியன்ஸ் தென் ஆன்சர்ஸ். அநேக கேள்விகளோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெய சமூகத்தில் காணப்படலாம். பல்வேறு விதமான கேள்விகளோடு கூட இருதயத்தின் ஆழத்திலே நீங்கள் வெளியிலே சொல்லாவிட்டாலும் வெளியிலே கேட்காவிட்டாலும் பல்வேறு நிலைமையிலே உங்களுடைய ஆத்துமாக்களிலே உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே கேள்விகள் எழும்பி கொண்டு இருக்கலாம். தேவ சமூகத்தில் ஒருவேளை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால், ஒருவேளை ஆண்டவரை நேரிலே நான் சந்திக்கிறதற்கு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால், இதையெல்லாம் நான் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் இதையெல்லாம் ஏன் அனுமதித்தீர் ஆண்டவரே? என் குடும்பத்திற்கு இதையெல்லாம் ஏன் அனுமதித்தீர் ஆண்டவரே? என் பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் ஏன் அனுமதித்தீர் ஆண்டவரே என்று கேட்கக்கூடிய கேள்விகள் அநேகத்தோடு கூட இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கேள்விகள் நிறைய இருக்கிறது, ஆனால் பதில் இல்லை. அநேக கேள்விகளுக்கு எனக்கு பதில் இல்லை. கேள்விகள் நிறைய இருக்கிற அளவிற்கு எனக்கு பதில்கள், சில கேள்விகளுக்கு முழுமையாக பதில் இல்லை, சுத்தமாக பதில் இல்லை. ஒருவேளை என் இருதயத்தில் ஒரு 100 கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால், கடத்தர் நடத்தி வந்த சில காரியங்களிலே, கர்த்தர் எனக்கு கற்பித்து வந்த சில காரியங்களிலே, கர்த்தர் என்னோடு பேசின சில விஷயங்களின் மூலமாக, கர்த்தர் எனக்கு உணர்த்தின சில விஷயங்களின் மூலமாக, அந்த 100 கேள்விகளிலே ஒரு 20 கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது. ஐயா, பதில் கிடைத்தது, நான் அதை புரிந்து கொண்டேன், அதை சகித்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், இதை கர்த்தர் செய்தார் என்பதை விளங்கிக் கொண்டேன், அதிலே நன்மை செய்தார், அதிலே அவர் சில நன்மைகளை வைத்திருந்தார் என்பதை அறிந்து கொண்டேன். ஆனால் மீதம் இருக்கிற 80 கேள்விகளுக்கு எனக்கு பதில் இல்லை. எத்தனை பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஷபாரா தாராமா கபா. ஆனால் இன்றைக்கி என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னா, ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஒரு முறை சொன்னார், 3.5 வருடம் மிகவும் நெருக்கமாக அவரோடு உணவு உட்கொண்டு அவரோடு படுத்து தூங்கினவர்கள், அவரோடு ஊழியத்தில் இருந்தவர்கள், அவராலே தெரிந்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டவர்கள், நான் வாழ்க்கை நன்கு போய்கொண்டிருந்தது, திடீரென்று ஒரு பெரிய இடி விழுந்ததைப் போல அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நான் இன் சீக்கிரத்தில் உங்களை விட்டு நான் எடுத்து கொள்ளப்பட போகிறேன் என்று சொன்ன பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதற்கு மேலே விளங்கி கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை சகித்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த பாதை வழியாக அவர்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பாதைக்கு நேராக அவர்கள் போகிறதுக்கு முன்பதாக அவர்களுக்கு அப்பொழுது விளங்கவில்லை. ஆண்டவர் அப்போ சொன்னார், இப்போவே நான் அநேக காரியங்களை சொன்னால் உங்களால் அவைகளை தாங்கி கொள்ள முடியாது. அவங்க தாங்கி கொள்ள மாட்டார்கள் என்பதற்காகவே சில விஷயங்களை ஆண்டவர் சொல்லாமல் அவர்களிடத்திலே மறைத்து வைத்து விட்டார். ஆனால் அதன் வழியாக அவர்கள் கடந்து சென்றார்கள். அவர் சிலுவைக்கு போக வேண்டியிருந்தது. மிகவும் கொடுமையான விதத்தில் அவர்கள் உபத்திரவப்பட வேண்டியிருந்தது, பாடுபட வேண்டியிருந்தது, கிரகிக்க முடியாத நிலைமையில். ஆனால் பெந்தேகோஸ்டே நாளுக்கு பிறகாலே அவரை உயிர்த்தெழுந்தவராக சந்தித்த போதும் சரி, பெந்தேகோஸ்டே நாளுக்கு பிறகு கர்த்தர் அவர்களை பயன்படுத்தின விதத்தை பார்க்கும் பொழுதும் சரி, அவர்களுக்கு அநேக காரியங்கள் விளங்க ஆரம்பித்தது, அநேக காரியங்கள் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்தது.
அநேக காரியங்கள் என்று சொல்லுவதை விட தேவனுடைய திட்டங்கள், மேலான திட்டங்கள் அவர்களுடைய கிராஸ்புக்கு உள்ளே வந்தது, அவங்களோடு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைக்கு உள்ளாக வந்தது. பிரியமானவர்களே, அநேக கேள்விகளுக்கு அவர்களுக்கு விடை கிடைத்தது. இன்னும் சொல்ல போனால், இன்னும் சில நேரங்களில் சில காரியங்களுக்கு இந்த பூமியிலே நமக்கு ஆண்டவர் பதில் சொன்னாலும் அந்த பதில்களை சில நேரங்களிலே நம்மால் கிரகிக்க முடியாமல் போகலாம். அண்டர்ஸ்டாண்ட், அன்லெஸ் ஹீ ஹிம்செல்ஃப் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், அவரே நாம் புரிந்து கொள்ளும் விதத்திலே புரிந்து கொள்ள செய்தால் ஒழிய சில காரியங்களை அவர் சாதாரணமாக ஆன்சர் சொன்னாலும் கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எதுவானாலும் எதுவானாலும் உம்முடைய இறையாண்மைக்கு அதை நான் விட்டுவிட எனக்கு கிருபை தாரும், என்னுடைய இருதயத்தை லகுவாக்கி விடுவீராக. அதாவது லீவ் இட் டு த சாவரனிட்டி ஆஃப் காட். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் ஒருவர் சொல்லுவார், இட்ஸ் எ வெரி பிக் டேர்ம், இட் இஸ் நாட் ஈஸி, யூ ஜஸ்ட் லீவ் இட் டு த சாவரனிட்டி ஆஃப் காட். நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக, நம்முடைய விருப்பத்திற்கு சில நேரங்களில் எதிராக, நம்முடைய விருப்பு வெறுப்பு நம்முடைய விருப்பங்களுக்கெல்லாம் மாறாக, நம்முடைய விருப்பங்களுக்கெல்லாம் எதிராக, நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு முரணாக, எனக்கு அருமையானவர்களே, காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது ஆண்டவரே அது எனக்கு விளங்கி கொள்ள முடியாவிட்டாலும் நீர் சிங்காசனத்தில் இன்றைக்கும் வீற்றிருக்கிறீர், நீர் ஒருவரே சகலத்தையும் அறிந்திருக்கிறீர். எனக்கு அது இன்றைக்கு விளங்குகிறதோ விளங்கவில்லையோ எனக்கு அதை பற்றி தெரியாது, அது என் இருதயத்தில் கேள்விகளாகவே இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நித்தியத்தில் ஒரு நாள் எனக்கு நிச்சயமாக அவைகளெல்லாம் விளங்கும்படி செய்வீர். உமக்கு சித்தமாக இருக்கும் பட்சத்தில் நீர் இந்த உலக வாழ்க்கையிலே அதை எனக்கு விளங்கும்படிக்கு செய்வீர். பிற்காலங்களிலே கர்த்தாவே நீர் எதை எதற்கு எப்படியெல்லாம் இதை நன்மையாக முடிய பண்ணினீர் என்பதை நான் விளங்கும்படி செய்வீர். ஆனால் இப்பொழுது அதையெல்லாம் உம்முடைய இறையாண்மைக்கு நான் விட்டு விடுகிறேன், அதை ஏற்றுக்கொள்ள அந்த இறையாண்மைக்கு நான் விட்டு விடுகிறதற்கு எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, என் இருதயத்தை லகுவாக்குங்க. இன்னைக்கு பாரத்தோடு நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது. நீ எத்தனை பாரத்தோடு வந்திருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய பாரத்தை எடுத்து போடுங்க, என் இருதயத்தை லகுவாக்குங்க. நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் அப்படியே உள்வாங்கி கொண்டு அப்படியே நீங்கள் தேவன்கிட்ட பேசும்படி கேட்கிறேன். ஆண்டவரிடத்தில் பேசுங்க, ஆண்டவரிடத்தில் பேசுங்க. அல்லேலூயா. ரபா ரக்கா தபா சியா தர லபரபா. எனக்கு கேள்விகள் நிறைய இருக்குதுயா, நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிய எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. எனக்கு கேள்விகள் நிறைய இருக்குது வாழ்க்கையில், எனக்கு கேள்விகளுக்கு ஏற்ற பதில்கள் எனக்கு இன்னமும் கிடைக்கல. சில கேள்விகளுக்கு சுத்தமாக பதிலே இல்லை. சில கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் சொன்னாலும் அதை நான் விளங்கிக் கொள்ள முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு கேள்விகள் நிறைய இருக்கிறது, பதில்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு காலை வேளையில் நான் அதை ஆண்டவருடைய அவருடைய பரிபூர்ண சித்தத்திற்கு அந்த கேள்விகள் எல்லாம் அவர் பாதத்தில் வைத்துவிட்டு நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்தை கனம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய குடும்பத்தில் நீர் ஆளுகை செய்கிறபடியினாலே, உம்முடைய ஆளுகை கண்டு என்னையும் என் குடும்பத்தையும் விட்டு கொடுத்திருக்கிறபடியினாலே நீரே எங்களை ஆளுகை செய்கிறீர், நீரே எங்கள் சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நிச்சயத்தோடும் உம்முடைய இறை ஆண்மைக்கு உம்முடைய இறை ஆண்மைக்கு அவைகளெல்லாம் விட்டு விடுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். If you have more questions than answers, அநேக கேள்விகள் உனக்கு இருக்கிறது, பதில்கள் குறையா இருந்தா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்கு மேல இப்படிப்பட்ட காரியங்கள் இல்ல காரியங்களில ஆண்டவரே எனக்கு பதில் இல்லாமல் போகிறதுனாலே எனக்கு இருதயத்தில் இருக்கிற பாரத்தை கர்த்தர் எடுத்து போட்டு என் இருதயத்தை லகுவாக்குவீராக என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் ஜெபியுங்கள். நீங்க ஆவியிலையும் ஜெபிக்கலாம், சில காரியங்களை நீ வாயை திறந்து வெளியே சொல்ல முடியாம இருக்கலாம். ஆனால் உன் இருதயத்தில் எறும்புகளை ஓ உன் ஆத்தும குமுறல்களை கர்த்தர் கவனிக்கிறார், உன் கண்களிலே வழிகிற கண்ணீர்களை கர்த்தர் கவனிக்கிறார். ரபல கதட ரமசிகரோ ரோக ரபஷியந்தர லபல அபௌதியத்தர பலபுஷியந்தர ரக்கே செகே டுரமர ஹந்தர குடபஷியந்தரவோ. ஹalleluya. Lord help us to leave it to your sovereignty. Lord help us to leave it to the sovereignty of God. Give us the grace, dear Lord. உடைய கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் இருதயங்களை கர்த்தர் லகுவாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனாலும் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் இருதயத்தில் இருக்கிற கேள்விகள் ஆண்டவரே குற்றப்படுத்தி கேட்கிற கேள்விகள் இல்லை. ஆனால் எங்களுடைய வேதனையின் நடுவில், எங்களுடைய இயலாமையின் நடுவில் கர்த்தாவே ஸ்தோத்திரம், புரிந்து கொள்ள வேண்டிய எல்லாம் அறிந்த ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறபடியினாலே, எல்லாவற்றையும் செய்ய வல்ல ஆண்டவராகவும் நீர் இருக்கிறபடியினாலே
நாளே நீர் எல்லாம் அறிந்தவராகவும் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராகவும் இருக்கிறபடியாலே நீர் எங்கள் ஆண்டவராய் இருக்கிறபடியாலே அந்த உரிமையிலே அந்த உரிமையிலே அந்த அன்பின் உரிமையிலே பிள்ளைகள் என்கிற உரிமையிலே சில காரியங்களை விளங்கிக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு விளங்க செய்யும் ஐயா என்று சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே ரூபா ரக்கா தாராபா ரீகா மாமா காத்தாராபா அந்த கேள்விகளின் காரியங்களை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவீராக குடும்பங்களிலே கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவீராக இவர்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவீராக ஆண்டவரே குடும்பங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவீராக எதிர்நாட்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவீராக என் நித்தியத்திற்கும் நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணுவீராக அல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே கர்த்தர்கிட்ட சொல்லிருங்க ஆண்டவரே உம்முடைய பரிபூர்ண ஆளுகைக்கு உம்முடைய சிங்காசனத்துக்கு விட்டுவிட்ட காரியங்களிலே இனி எனக்கு ஒருபோதும் கேள்வி எழும்பக்கூடாது உம்முடைய சிங்காசனத்தின் ஆளுகைக்கு என் வாழ்க்கையில விட்டுவிட்ட காரியங்களிலே உம்முடைய சிங்காசனத்தின் ஆளுகைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் விட்டு கொடுத்து விட்ட காரியங்களிலே இனி ஒரு காலத்திலும் எனக்குள்ளே கேள்வி எழும்பக்கூடாது Just remove the pain from our heart. Hallelujah. Lord, remove the burden from our heart. எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனைகளை எங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை கர்த்தர் எடுத்து போடுவீராக அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவாதா ஸ்தோத்திரம் உண்டாவதாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் அடுத்தபடியாக ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம் ஆண்டவரே நான் அநேக நேரங்களில் தவறுகிறேன் தடுமாறுகிறேன் நான் தவறவே இல்லைன்னு சொல்லி நம்மளை யாரும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் நமக்கு தடுமாற்றமே இல்லை என்று யாரும் சொல்ல முடியாதுன்னு நான் நம்புகிறேன் The only perfect being that has ever walked on earth was the Lord Jesus himself. ஒரே ஒரு நபர் பரிபூர்ணமாய் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் நடந்தார் என்றால் பூரண சர்க்குணராய் பிதாவை போலவே பூரண சர்க்குணராய் இருந்தார் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எத்தனை பேர் காமெண்ட் சொல்ல முடியும் எத்தனை பேர் நல்ல விடுதலையோடு ஜெபிக்கிறது நல்ல ஜெபித்திருக்க ஆயத்தமாக இருக்கிறவங்க கரங்களை வைத்து நல்ல சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே பரலோகத்தின் பார்வையிலே ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர் பூரண சர்க்குணர் ஆனால் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது எத்தனை அலிகேஷன்ஸ் அவர் மேலே கொடுக்கப்பட்டது கல்லெறி கொடுக்கக்கூடிய அளவில் வார்த்தைகளினாலே இன்றைக்கும் பரலோகம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது பரலோகம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது அந்த டெஸ்டிமனி தான் நம்ம பற்றி வேலிடாக நிற்க போகுது ஹல்லேலூயா ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக சரி அது போகட்டும் ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யாக்கோபு எழுதுகிறார் அல்லவா நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம் என்று எழுதுகிறார் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் அப்படிலாம் எழுதுகிறார் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிற நம்ம ஜெபிக்க போகிற காரியம் என்னன்னு சொன்னால் லார்ட் அட் டைம்ஸ் ஐ டெண்ட் டு ஃபெயில் ஐ டெண்ட் டு ஸ்டம்பிள் ஐ டெண்ட் டு சேஞ்ச் ட்ராக்ஸ் Lord, in spite of that, please don't give up on me. Continue to work inside me. Hallelujah. நான் தமிழில் சொல்கிறேன் ஆண்டவரே சில நேரங்களில் நான் தவறி விடுகிறேன் ஐ டென்ட் டு ஃபெயில் நான் தமிழில் எப்படி சொல்கிறது நான் தவற விளைகிறேன் தவற முனைகிறேன் தவறுகிறதுக்கு ஏது உண்டாகிறது நான் தவறுகிறதுக்கு ஏது உண்டாகிறது நான் தடுமாறுகிறதற்கு ஏது உண்டாகிறது ஆண்டவரே நான் ஒரே பாதையிலே நேர் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறவன் திடீரென்று சொல்லி என்னுடைய வழி மாறி ஓடுகிறதற்கு சில நேரத்தில் ஏது உண்டாகி விடுகிறது அப்படி ஆக ஏதாகிலும் என் வாழ்க்கையில் காணப்படுமாயினும் கூட தயவு செய்து என்னை விட்டு விடாமல்
கைவிட்டு விடாமல் நீர் உம்முடைய உருவாக்கும் கிரியையை என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீராக. அதை தான் ஜெபிக்க போகிறோம். கடைசி மூச்சு வரைக்கும் என்னை நீங்கள் உருவாக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, ஃபெயிலியர்னு சொல்லும் பொழுது, டென் டு ஃபெயிலியர்னு சொல்லும் பொழுது, ஐ மே ஃபெயில் இன் மை கமிட்மெண்ட்ஸ், ஐ மே ஃபெயில் இன் மை வேர்ட்ஸ், ஐ மே ஃபெயில் இன் மை ப்ராமிசஸ், ஐ மே ஃபெயில் இன் மை எஃபர்ட்ஸ், ஐ மே ஃபெயில் இன் மை கன்சிஸ்டன்சி. ஓ ஸ்தோத்திரம். ஐ மே பி ஃபெயிலிங் இன் மை டெசிஷன்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய அர்ப்பணிப்பிலே நாம் தவறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொடுத்த வாக்குகளிலே தவறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கொடுக்க வாக்குறுதிகளிலே நம்முடைய வார்த்தையிலே மாறி பிறழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம் கொடுத்த வாக்குறுதிகளிலே தவறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எடுக்கிற முயற்சிகளிலே தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பக்தி விருத்திக்கு ஏதுவாக எடுக்கிற முயற்சிகள், ஆண்டவரை நெருங்குகிறதற்கு ஏதுவாக எடுக்கிற முயற்சிகள், இவைகளிலே நாம் தோற்று போகிறதுக்கு சில நேரங்களிலே வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களிலே நம்முடைய தீர்மானங்களிலும், நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய திட்டமான தீர்மானங்கள், டெசிஷன்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ், புதிய வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி நாம் எடுக்கிற தீர்மானங்களிலே சில நேரங்களிலே தோற்று போகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களிலே நம்முடைய கன்சிஸ்டன்சி, ஒரு நேரம் ஒரு விதமாக இருந்துட்டு இருப்பாங்க, இன்னொரு நேரம் இன்னொரு விதமாக இருந்துட்டு இருப்பாங்க, அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் ஒரு தடுமாற்றங்கள் வருகிற போதிலும் கூட, இதெல்லாம் வரவே வராதுன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது, நிச்சயமாக நான் சொல்ல முடியாது, எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், இது எல்லாவற்றின் நடுவிலும் என் தெய்வமே, நீ என்னை தொடர்ந்து உருவாக்குவீராக. பரம குயவனே, என்னை தொடர்ந்து உருவாக்குவீராக. டோன்ட் கிவ் அப் ஆன் மீ லார்ட், என்னை தொடர்ந்து உருவாக்குவீராக. யெகோவா ஓசேனுவே, என்னை தொடர்ந்து உருவாக்குவீராக. ஜஸ்ட் டோன்ட் கிவ் அப் ஆன் மீ. இதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது, இதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது. He is not cooperating, she is not cooperating ங்கற லெவலுக்குள்ள ஆண்டவரே நாங்க விச்சற கூடாது ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Oh, this person is rebellious ங்கற லிஸ்ட்ல என்ன வெச்சற கூடாது ஆண்டவரே. ஓ, வணங்கா கழுத்துள்ளவன், இவள் வணங்கா கழுத்துள்ளவள் என்கிற நிலைமையில என்னை வைத்து விட கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. நீ எப்படி உன் இஷ்டம் போல் போய்விடு என்று சொல்லி என்னை நீர் கை கழுவி விட்டு விட கூடாது ஆண்டவரே. என்னை உருவாக்குவீராக. Lord, I understand my failures. Lord, I understand my stumbles. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, என்னுடைய தோல்விகளையும் என்னுடைய தடுமாற்றங்களையும் நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் உம்முடைய பொற்பாதத்தை ஓடி வந்து நான் பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பிடித்துக் கொள்ளும் பொழுது, நீர் என்னை தொடர்ந்து உருவாக்குவீராக, தொடர்ந்து உருவாக்குவீராக. நல்ல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புறீங்களே, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. You will see the hand of God working in you. At the same time, you will see the hand of God working for you. நல்ல ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய கரம் யாருக்கு உள்ளே கிரியை செய்கிறதோ, அதே கரம் அந்த நபர்களுக்காகவும் கிரியை செய்யும் என்பதை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். ஓ, த ஹேண்ட் ஆஃப் காட், தட் விச் டஸ் இட்ஸ் ஒர்க் இன்சைட் யூ, வில் டெஃபினெட்லி வில் டூ இட்ஸ் ஒர்க் ஃபார் யூ. Hallelujah. ரீபானா காத்தாடலமா. நல்ல விடுதலையோடு ஜெபிங்க, ஆவில நிரம்பி ஜெபிங்க, நல்ல போர் அவுட் பண்ணி ஜெபிங்க. ஓ கீமானா ஹரைக்கா பாலாதபா. இதெல்லாம் ரொம்ப 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 ஆழமான முக்கியமான சில ஜெப குறிப்புகள் பிரியமானவர்களே. ஆண்டவரோடு நடக்கிற அனுபவத்தில், ஆண்டவரோடு நடக்கிற அனுபவத்தில், நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் இதெல்லாம் மிக முக்கியமான ஆழமான சில குறிப்புகள். விடாம பிடி விடா பிடியா சொல்லி ஜெபியுங்க, ஜெபியுங்க, ஜெபியுங்க. ரீகா பாலா சந்திரி பலபாலபா அந்தரே விளபிக்கா. இப்படிப்பட்ட ஜபத்தை செய்து வைத்துட்டா நம்ம வழி விலகி போய்விட மாட்டோம். போ சோத்ரா, முற்றிலுமாக பின்வாங்கி விட மாட்டோம். விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட மாட்டோம். கடைசி வரைக்கும் அவரோடையே இருந்து அவராலே ஜெயமாய் ஓடி முடிக்க கர்த்தரே உதவி செய்வார். எனக்குள்ள கிரியை செய்யுங்க ஆண்டவரே. Do your work inside me, Lord. Hallelujah, 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 hallelujah. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் ஒரு நபருக்கு உள்ளே கிரியை செய்யுமானால் நிச்சயமாக அந்த நபருக்காகவும் கிரியை செய்யும், அந்த நபருடைய சூழ்நிலைமைகளிலே கிரியை செய்யும்.
Rumana katata ramasitere rakitamana heshitaba lagadaba ribala katelabo shiantara lagalaba labarabaraba. Hallelujah. Do something new in my life. Something new in my life. Do something new in my life. Oh Lord, do something new in my life. Something new in my life. Do something new in my life today. In vaalvinai maatridum pudiyadai padaitidum. In vaalvinai maatridum Yesuve. In vaalvinai maatridum pudiyadai padaitidum. In vaalvinai maatridum inde. Oh paramakuyavane, paramakuyavane, paramakuyavane. Yehova Osseno, Yehova Osseno, Yehova Osseno. Appa engale uruvaakkunga, enniye uruvaakkunga, enniye uruvaakkunga, enniye uruvaakkunga. Neer virumbugira vidathila uruvaakkunga aandavare. Despite my stumbles, despite my failures, enudaiya tholvigalil thadumaatrangalin naduvilum enne neer kai vidathu thodarndu uruvaakkuveeraga. எத்தனை முறை நான் ஆண்டவரே, I have failed in my promises. ஆண்டவரே இதெல்லாம் நான் செய்வேன், ஆண்டவரே இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், ஆண்டவரேன்னு சொன்ன காரியங்களில் எத்தனை முறை தடுமாறி இருக்கிறோம். இதையெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவரே, இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, எத்தனை முறை தடுமாறி இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை தொடர்ந்து உருவாக்குங்க, தொடர்ந்து உருவாக்குங்க, தொடர்ந்து உருவாக்குங்க. இதோட அப்செக்டிவ் ஒன்றே ஒன்று தான், உங்களோடு இருக்கக்கூடிய நெருக்கம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே உம்மோடு இருக்கக்கூடிய நெருக்கம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. Hallelujah, hallelujah. எனக்காக கிரியை செய்யும் அப்படின்னு ஜெபிக்கிறத விட எனக்கு உள்ள கிரியை செய்யும் அப்படிங்கிற ஜெபத்தை ஆண்டவர் ஹையராக வேல்யூ பண்ணுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? திரும்பவும் சொல்கிறேன், எனக்காக கிரியை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்துக்காக கிரியை செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக கிரியை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்ற ஜபத்தை விட எனக்கு உள்ள கிரியை செய்யுங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள கிரியை செய்யுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யுங்க ஆண்டவரே சொல்ற ஜபத்தை ஆண்டவர் ஹையரா வேல்யூ பண்ணுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதுல ரெண்டு பிளஸ் பாயிண்ட் கிடைக்கும். I feel the presence of God. அதில் ரெண்டு காரியம் ஆண்டவர் செய்வார். உண்மையாக யார் ஜெபிக்கிறாங்களோ, யாருக்குள்ள கர்த்தர் செய்கிறாரோ, கிரியை செய்கிறாரோ, அதே ஆண்டவர் அந்த நபருக்காக கிரியை செய்வார்னு ஏற்கனவே சொன்னேன். இப்போது அதில் இன்னும் ஒருபடி மேலே என்ன செய்வார்னு சொன்னால், அந்த நபரை கொண்டும் கிரியை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. யாருக்குள்ள கர்த்தர் கிரியை செய்கிறாரோ, எந்த நபருக்குள்ளே கர்த்தர் கிரியை செய் தம்முடைய கிரியை செய்கிறாரோ, எந்த குடும்பத்திற்குள்ளே கர்த்தர் தம்முடைய கிரியை செய்கிறாரோ, எந்த தனி நபர்களுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய கிரியை செய்கிறாரோ, அவர்களுக்காகவும் கர்த்தர் கிரியை செய்வார். அவர்களை கொண்டும் கர்த்தர் கிரியை செய்வார். அந்த குடும்பத்திற்காகவும் கர்த்தர் கிரியை செய்வார். அந்த குடும்பத்தை கொண்டும் கர்த்தர் கிரியை செய்வார். நாமத்தை மகிமைப்படுத்துவார். தம்முடைய பரிசுத்த நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். தம்முடைய பரிசுத்த நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். தம்முடைய பரிசுத்த நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ரோரி மாமா தகதரர பசியந்தரல பரபா ஹூரியங்க பலபா. நோ தி சீக்ரெட், நோ தி சீக்ரெட், நோ தி சீக்ரெட். ஹalleluya. 40 நாள் உபவாசம் இருந்துட்டு ஆண்டவரே என் குடும்பத்துக்காக இதை செஞ்சு கொடுங்க, அதை செய்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை விட ஹையரா ஒரு ஜெபத்துக்கு போங்க. ஆண்டவரே எனக்குள்ள கிரியை செய்யுங்க ஆண்டவரே,
எனக்குள்ள இன்னை உருவாக்குதலை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. நான் இன்னும் மாற வேண்டியிருக்கு, என் குடும்பம் மாற வேண்டியிருக்கு, என் பிள்ளைகள் மாற வேண்டியிருக்குது ஆண்டவரே. சோத்திரமக்கு பிரியமா இன்னும் வர வேண்டியிருக்கு, உங்க நெருக்கமா வர வேண்டியிருக்கு, உங்க சித்தத்துக்கு நாங்க ஈல்டு பண்ண வேண்டியிருக்குது, உங்களுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஈல்டு பண்ண வேண்டியிருக்குது, உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நாங்க செவி கொடுக்க வேண்டியிருக்குது, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்க இன்னமும் கீழ்ப்படிய வேண்டியிருக்கிறது, நாங்க இன்னமும் நாங்க எங்களை தாழ்த்த வேண்டி இருக்கிறது ஆண்டவரே, இன்னமும் நாங்க பரிசுத்தம் அடைய வேண்டி இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உள்ள கிரியை செய்யும் ஆண்டவரே, விட்டு கொடுத்து பாருங்க உன் சூழ்நிலையில கர்த்தர் கிரியை செய்யறாரா இல்லையாங்கிறத சேலஞ்சு பண்றேன். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உடச்சி உருவாக்குகிற பாத்திரங்களை வேற யாரையும் டச் பண்ண விட மாட்டார். அவர் கை போடுற பாத்திரங்களை வேற யாரும் கை வைக்க விட மாட்டார். அவர் கை வைக்கிற பாத்திரங்களை வேற சத்துரு கையை வைக்க விட மாட்டார். எத்தனை பேருக்கு அது விரும்புறீங்க? யெகோவா ஓசன், என்னை உருவாக்குங்க, என்னை உருவாக்கு, எனக்கு என் மேலே உங்களுக்கு தானே முழு உரிமை இருக்கு, எனக்காக ரத்தம் கொடுத்தது நீங்கள் தானே, என் மேலே உங்களுக்கு தானே முழுசா உதிரி உரிமை இருக்கிறாசா, எங்கள் ராஜா என் மேலே உங்களுக்கு தானே முறையில் முழுசா உரிமை இருக்குது, உங்களுக்கு தானே என் மேலே முழு அதிகாரம் இருக்குது, என்னை திறந்து கொடுக்குறேன். அவர் நம்ம உருவாக்கணும்னா எந்த அளவுக்கு அவரை அவருக்கு நம்மை திறந்து விட்டு கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு நம்ம ஈல்டு பண்ணுறோமோ, திறந்து ஈல்டு பண்ணுறோமோ, கோஆப்ரேட் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு தான் அவர் செய்வார். ஹல்லேலூயா. நம் முரண்டு பிடிக்கிற பிள்ளையாக இருக்க மாட்டான் ஆண்டவரே, நம் முரண்டு பிடிக்கிற மகனாக மகளாக இருக்க மாட்டான் ஆண்டவரே. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கப்பா, நான் உங்கள் கைக்குள்ளே இருந்துக்கிறேன். என்னை என்ன வேணாலும் செய்யுங்க, உங்கள் கைக்குள்ளே இருந்துக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரு நாளும் பூமியில் தலை குனிய மாட்டாங்க, ஒரு நாளும் பூமியில் தலை கொண்டிய மாட்டாங்க. கிராம்பா காத்தா டாபா சிக்கரா போதிரியா லிப்பா தரா மக சிக்கரவா. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஈல்டு பண்ணுங்கள், ஹோலி ஸ்பிரிட்டோட லீடிங் ஈல்டு பண்ணுங்கள். ஐ ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ரீகாபால். அதெல்லாம் அந்த காரியங்களெல்லாம் உள்வாங்கி அப்படியே அதுக்கேற்ற விதத்தில் நீங்கள் ஜெபிங்க பார்க்கலாம். ரிமனா சிபர குடமா சிக்கர புஷியன் தரா ரம சக்க டப ர ஹுஷி பரோதுனி அந்தரா ரேக டப ரக தர லக சிப ரக தப ரப 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 ரக தியா லப ரபு ரபியா. நன்றியப்பா. அடுத்தபடியாக ஆண்டவரே, நான் வளர வேண்டிய பெருக வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களிலே நான் இன்னமும் வளரவும் பெருகவும் செய்யும், அதற்கான என் முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் நிறைய ஜெபிப்பாண்டவரே, ஜெபிப்பாண்டவரே, நான் இன்னும் ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்காக ஒரு நேரத்தை எடுக்காமல், நேரத்தை ஒதுக்காமல், அதற்கென்று முயற்சி எடுக்காமல் இருந்தால் அது ஒரு நாள் நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யாது, நடக்காது. நான் நிறைய வசனங்களை படிக்கணும் ஆண்டவரே, நான் நிறைய பைபிள் படிக்கணும் ஆண்டவரே, இந்த வருஷத்தில் ஒரு ரெண்டு தடவை பைபிளை முடிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு நான் பைபிளே தொடாமல் வாரத்தில் ஒரு நாள் நான் பைபிள் எடுக்கிற ஒரு ஆளாக இருந்தால் அதை என்னால் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. ஸ்தோத்திரம். அப்போது நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டுமாம்? பக்தி விருத்தி அடையணும்னா முயற்சி எடுக்கத்தான். பைபிளில் வசனம் இருக்குதா இல்லையா? பக்தி விருத்திக்கு ஏதுவாக சொல்லுங்கள், முயற்சி பண்ணு. பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் முயற்சி எடுக்கத்தான் வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போது முயற்சியே எடுக்காமல் என் வாழ்க்கையில் பக்தி விருத்தி அடையலை, நான் முயற்சியே எடுக்காமல் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரலை, ஆவிக்குரிய காரியங்களில் நான் வளரலை, பெருகலைன்னு சொன்னால் The blame should be on us, not on God. The blame should be on us, not on God. அப்போ ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி என்ன சொல்கிறோன்னா, ஜபிக்கும்போது அந்த ஜபத்தை நம்ம மீன் பண்ணணும். மீன் பண்ணுறதுன்னா உண்மையிலே இருதய நம்ம ஈடுபடுத்தி அதில் ஜபித்தால் நம்ம அதில் சின்சியராக இருப்போம் இல்லையா? இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன், நான் வளர வேண்டிய பெருக வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களில் நான் வளரவும் பெருகவும் செய்யுங்க ஆண்டவரே, அதற்கான என்னுடைய முயற்சிகளை ஆசீர்வதிங்க, என்னுடைய பக்தி வளர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும், என்னுடைய விசுவாசத்தில் நான் பெருக வேண்டும், என்னுடைய அன்பிலே நான் பெருக வேண்டும், என்னுடைய பரிசுத்தத்திலே நான் பெருக வேண்டும், நீதியிலே நான் பெருக வேண்டும், கொடுப்பதிலே வளர வேண்டும், திவ்ய சுபாவங்களிலே நான் வளர வேண்டும். இதெல்லாம் வரிசையாக சொல்லியிருக்கிறேன், எல்லாம் இப்போ நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்முடைய பக்தி விருத்திக்காக ஜெபித்து வருகிறோம். ஜெபிக்க வர்றவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா சொல்லி ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரே நான் இன்னமும் நான் பக்தியில் வளர வேண்டுமே, விருத்தி அடைய வேண்டுமே ஆண்டவரே, என்னுடைய விசுவாச அளவு அநேக நேரங்களில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இல்லையே, பயப்படுகிற நிலைமையில் இருக்கிறதே, சந்தேகப்படுகிற நிலைமையில் இருக்கிறதே, என்னுடைய விசுவாசத்தில் நான் வளர வேண்டுமே, உண்மையிலே நான் வைத்திருக்கிற விசுவாசத்தில் நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமே, உங்கள் வார்த்தையின் மேலே நான் வைத்திருக்கிற விசுவாசத்தில் நான் வளர வேண்டுமே, உங்களுடைய
வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறதுல இன்னமும் நான் வளர வேண்டி இருக்கிறது, என்னுடைய அன்பிலே நான் இன்னமும் வளர வேண்டி இருக்கிறது, நான் பெருக வேண்டி இருக்கிறது, என்னுடைய பரிசுத்தத்தில் இன்னமும் நான் வளர வேண்டி இருக்கிறது, பெருக வேண்டி இருக்கிறது, நீதியில நான் இன்னமும் வளர வேண்டி இருக்கிறது, பெருக வேண்டி இருக்கிறது. அப்பா நான் உமக்கென்று கொடுக்கிறதுல, அப்பா உமக்கு கொடுக்கிறதிலும் ஏழைகளுக்கு கொடுக்கிறதிலும் இன்னமும் பெருக வேண்டி இருக்கிறது, இன்னமும் வளர வேண்டி இருக்கிறது. திவ்ய சுபாவங்களிலே, திவ்ய சுபாவங்களிலே நான் இன்னமும் வளர வேண்டி இருக்கிறது, பெருக வேண்டி இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக. இதுக்காக நான் எடுக்க வேண்டியதான எடுக்க வேண்டிய முயற்சிகளை எனக்கு உணர்த்துங்க. அந்த முயற்சிகளை நான் எடுக்கும் பொழுது கர்த்தரனை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ரபா ஷதரபல கதரலபல பலபா, அல்லேலூயா, அல்லேலூயா. முயற்சிகள், அந்த முயற்சிகளை எடுக்கிறதுல கர்த்தர் சில நேரம் உணர்த்தும் பொழுது அதில் சோம்பலாக இருந்துவிடக்கூடாது, அதில் வேறு சாக்குப்போக்கு சொல்லிவிட்டு இருந்துவிடக்கூடாது. நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு சோத்திரம். சோம்பலாக இருந்துவிடக்கூடாது. சில பேர் ப்ரோகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம், அந்த மாதம் இல்லை அடுத்த மாதம், இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம், எப்படியாகலாம் அதை அப்படியே தள்ளி போட்டு. கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று ஒருவர் விரும்புவாரே ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறதான சில தருணங்களை அப்படியே பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் பயன்படுத்தணும்னு விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு, ஆண்டவர் தருணம் கொடுக்கும் பொழுது அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்து பின்னாடி போனோன்னு சொன்னா அது வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா. இதெல்லாம் அலர்ட்டாக பார்த்துட்டே இருக்கணும், சுற்றி பார்த்துட்டே இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவர் என்ன வச்சு என்ன செய்ய போகிறார், என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு. அப்போது என்ன இது எது காட்டுகிறதுனா அதுக்கான முயற்சிகள், அதுக்கான முயற்சிகள். ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, நான் வளர வேண்டிய பெருக வேண்டிய ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ச்சி பெருக்கம் நமக்குரியது அல்ல, நமக்காக அனுபவிக்கிறதற்காக அல்ல, அதன் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக, மற்றவர்கள் கர்த்தர் பக்கமாய் ஈர்க்கப்படுகிறதற்காக, அந்த கனிகளினாலே மற்றவர்களுக்கு அது பிரயோஜனப்படுகிறதற்காக. அல்லேலூயா. ஆகவேதான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மாத்திரம் வளர்ந்து நான் மாத்திரம் எல்லாவற்றிலும் பெருகிவிட்டு என் வாழ்க்கையின் மூலமாக ஒருவருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால் அந்த வளர்ச்சியை வைத்து வீண். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரே, நான் வளர்ந்து பெருகணும், அதற்காக நான் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அதற்கு முடிவில் அதை என் ரிசல்ட் அவருடைய நாம மகிமைக்காக நான் பயன்படுத்தப்பட வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறீங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் உள்வாங்கி அப்படியே உங்கள் வார்த்தைகளில், உங்களுடைய சொந்த வார்த்தையில், ஆண்டவரே நான் எந்த விஷயத்தில் குறைவுபட்டிருக்கேன். சில பேர் நான் சொன்ன காரியங்களில் எல்லாம் சில காரியத்தில் நல்லா வளர்ந்துருப்பாங்க, இன்னமும் சில ஏரியாஸ் இருக்கும், இன்னும் ஒரு சில ஏரியா இருக்கும், அந்த ஒரு சில ஏரியாஸ்ல இன்னும் கொஞ்சம் சில மைனர் அட்ஜஸ்ட்மென்ட் செய்ய வேண்டி இருக்கும், இன்னும் ஒரு சில ஏரியாஸ்ல சில திட்டமான தீர்மானங்கள் அவங்க எடுக்க வேண்டியது இருக்கும், இன்னும் ஒரு சில ஏரியாஸ்ல அவங்க இன்னும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டியது இருக்கும், ஒரு சில ஏரியாஸ்ல அவங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது இருக்கும். நான் சொன்ன ஒரு சில பகுதிகளில் சில பேருடைய வாழ்க்கையில அவங்க இன்னமும் கொஞ்சம் அதிக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா நான் வளரவும் பெருகவும் ஆவிக்குரிய காரியங்களிலே, ஆவிக்குரிய காரியங்களிலே, கர்த்தருக்கடுத்த காரியங்களிலே நான் இன்னமும் வளரவும் பெருகவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. நான் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய பக்தி பெருகட்டும் ஆண்டவரே, விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே, அன்பு பெருகட்டும் ஆண்டவரே, பரிசுத்தம் பெருகட்டும் ஆண்டவரே, நீதியில நான் பெருகட்டும் ஆண்டவரே, கொடுப்பதில நான் இன்னும் வளர வேண்டும் ஆண்டவரே, திவ்ய சுபாவங்கள் எனக்குள்ள இன்னமும் பெருகுவதாக, பெருகுவதாக, பெருகுவதாக. கர்த்தர் அப்படியே செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காக நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Let us give a clap offering for the Lord, thanking him, thanking him, thanking him. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்கள் பக்தி விருத்திக்கான முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வளர செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பக்தியிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நீதியிலும் கொடுப்பதிலும் திவ்ய சுபாவங்களை நீர் வளர செய்கிறதுக்காய் மக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கர்த்தருடைய ஜனங்களை விழத்தள்ளவும், கர்த்தருடைய ஜனங்களை விழத்தள்ளவும் அழிக்கவும் பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதங்கள், யுக்திகள், ஸ்ட்ராட்டஜிஸ். ஆயுதங்கள்னா வெப்பன்ஸ், யுக்திகள்னா ஸ்ட்ராட்டஜிஸ், திட்டங்கள், பிளான்ஸ். இவை அனைத்திற்கும் விலக்கி என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர்
பாதுகாத்துக் கொள்வீராக. அல்லேலூயா. ஆண்டவரே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா, இது என் ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டாகும் அவருடைய நீதியுமாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஓ கர்த்தருடைய ஜனங்களை இந்த கடைசி காலகட்டங்களிலே எப்படியாகிலும் விழத்தள்ளிவிடவும், அவருடைய விசுவாசத்தை விட்டு அவர்களை விழத்தள்ளிவிடவும், அவருடைய நற்சாட்சியிலிருந்து அவர்களை விழத்தள்ளிவிடவும், ஸ்தோத்திரம், கர்த்தர் பயன்படுத்துகிற நிலைமையிலிருந்து அவர்களை விழத்தள்ளி விடவும், அவர்களை அழிக்கவும் பிசாசு பயன்படுத்துகிறதான ஆயுதங்கள், யுக்திகள், திட்டங்கள் இவை அனைத்திற்கும் விலக்கி, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும், அதை மட்டும் சொன்னோம்னா கொஞ்சம் செல்ஃபிஷா தெரியும், எங்க சபையவும் கர்த்தர் என்ன செய்யும், விலக்கி காத்துக்கொள்வீராக. பிசாசு விழ வைக்கும்படிக்கு பயன்படுத்துகிற சில ஆயுதங்கள் உண்டு. பைபிள் அதை ஆண்டவர் அடையாளம் காட்டி வச்சிருக்கிறாரு. இச்சை, பொருளாசை, வஞ்சகம், த்ரூ லைஸ், வஞ்சகம், டிசப்ஷன். என்னெல்லாம் மூணு காரியங்கள்? இச்சைகள், பொருளாசை, வஞ்சகம். இந்த மூணையும் பயன்படுத்தி பிசாசு கர்த்தருடைய ஜனங்களை விழத்தள்ளுவான். இது பைபிளில் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும், இப்போ நேரம் இல்லை. இப்போ பொருளாசை எபேசியர் 5:3 பொருளா அன்றியும், இப்போ எபேசியர் 5:3 வாசிங்களா, வேகமாக வேகமாக, நமக்கு நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கணும். ஸ்தோத்திரம். எபேசியர், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருள் ஆசையும், எந்த லிஸ்டில் கொண்டு வச்சிருக்காரு பார்த்தீங்களா, எந்த இதோட ஈக்குவல் பண்ணி கொண்டுட்டு வந்து சொல்ல, எந்த லிஸ்டோட போட்டு வச்சிருக்காரு பாருங்க, வேசித்தனமும் அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்ல படவும் கூடாது. ஸ்தோத்திரம். அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகவும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ 1 யோவானில் பார்க்கும் பொழுது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவையெல்லாம் இந்த உலகத்தால் உண்டானவை அல்லது பிசாசினால் உண்டானவை, இவை எவை யாரால் உண்டானது அல்ல, பிதாவினால் உண்டானது அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 1 யோவான் 2:15-17 வாசிக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போது இதுக்கு ஆண்டவருக்கு முரணானது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம். ஸ்தோத்திரம். அப்போது பிசாஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பிழையாமல் பயன்படுத்தி செஞ்சானா, கர்த்தருடைய ஜனங்களை விழத்தள்ளுறதுக்காக என்ன செய்தான், விழையாமல் வைத்து என்ன செய்தார் என்று உங்களுக்கு சரித்திரம் தெரியும். ஸ்தோத்திரம். அப்போ இந்த மூன்று விஷயங்கள் விழவைக்கும் ஆயுதங்கள், சொல்லுங்கள், விளைவிக்கும் ஆயுதங்கள். அதே நேரத்தில் அவன் அழிக்கும் யுக்திகள் என்னெல்லாம், அழிக்கிறதுக்காக எதை பயன்படுத்துவானா, வியாதி, விபத்துகள், கொலை செய்யப்படுதல், சொல்லுங்கள், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வர்றான். சடுதியாக ஒரு வியாதியை கொடுத்து உயிரை பறிச்சுட்டு போயிடுவான், சடுதியாக ஒரு விபத்தை கொண்டு வந்துடுவான், சடுதியாக மற்றவர்களை தூண்டி, எப்படி ஆபேல் பக்தியாக இருந்தவன், பக்தியோடு இருந்தவன், கர்த்தரை தொழுது கொண்டவன், கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமாக இருந்தவனை காயினுக்குள்ளே ஒரு கொலைவெறி வந்து என்ன நடந்தது, ஒரு கொலை நடந்தது, சரியா? அப்போது நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த காலகட்டங்களில் கர்த்தருடைய ஜனங்களை விழத்தள்ளவும் அழிக்கவும் பிசாசு பயன்படுத்தும் ஆயுதங்கள், யுக்திகள், திட்டங்கள் இவை அனைத்திற்கும் விலக்கி என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்கள், நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சோதர், சில நேரங்களில் சில பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சிலவற்றை அனுமதித்து, சில 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 இடங்களில் ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் விதையாய் விதைக்கப்படுவது வேறு, ஆனால் சத்ருவினால் அழிக்கப்படுவது வேறு. என கருமையானவர்களே, ஆகவே அதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், சத்ருவின் இஷ்டத்திற்கு எங்களை ஒப்புக்கூடாது இருப்பீராக. அல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் எங்களை விளக்கிடுங்க ஆண்டவரே, விளக்கிடுங்க. பட் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறவருடைய வாழ்க்கையில், கர்த்தரை சார்ந்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம்
அல்லாமல் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. ஆண்டவர் அதான் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தருடைய ஜனங்களை விழ தள்ளுகிறதற்கும் அழிக்கிறதற்கும் பிசாசு பயன்படுத்துகிற ஆயுதங்கள், பிசாசு பயன்படுத்துகிற யுக்திகள், அவன் பயன்படுத்துகிற திட்டங்கள் இவை எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் எங்கள் சபையும் கர்த்தர் விலக்கி காத்தருளுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்களே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவர்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் இந்த விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து கர்த்தாவே பிசாசின் ஆண்டவரே விழ தள்ளுகிற விஷயங்களுக்கும் அழிக்கிற காரியங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. கத்தர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கத்தர் செய்கிறபடியால் கத்தர் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசைன்னு இன்னொரு இடத்துல பவுல் எழுதுறார். ஸ்தோத்திரம், இது இதையே இந்த பொருளாசையவே ஒரு ஆளை தட்டி உடன் விழத்தல்றதுக்கு பிசாசு ஒரு யுக்தியாய் பயன்படுத்த முடியும். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே பொருளாசை மட்டும் என் லைஃப்பில் நிறைய காரியம் வரக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுவோம், அதில் பொருளாசை என்ன செஞ்சிடக்கூடாது மனசுக்குள்ளே. ஒன்று தெரிஞ்சுக்காங்க, இன்னொரு ரகசியத்தை சொல்லி நிறைய சீக்ரெட்ஸ் சொல்லிட்டு போகிறேன் இன்றைக்கி. ஸ்தோத்திரம், அது சொல்லாத வரைக்கும் தான் சீக்ரெட், சொன்னதுக்கு பிறகு அதுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. ஆண்டவரை உண்மையாக நேசித்து எல்லாத்துக்கும் கர்த்தரை சார்ந்துட்டு அவர் மேலே மட்டும் மனசை வச்சிட்டு இருக்கிறவங்க பொருள் ஆசைக்கு துளி கூட இடம் கொடுக்காமல் அதை துச்சமாக தூசியாக காலுக்கு கீழே நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், ஒரு சின்ன பிட்டு கூட குறைவில்லாமல் அவங்க லைஃப்பில் ஜீவ காலமெல்லாம் அனுமதிக்கிறதுக்கு ஒரு குறை இல்லாமல் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்க ரெடியாக இருப்பார். அல்ல இல்லையா? அதுக்கு பின்னாடி போகிற ஆட்களுக்கு தான் அதோட சேர்த்து வேதனையும் சேர்த்து வந்துட்டுருக்கும், தடுமாறுவாங்க, விழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதை சட்டையே பண்ணாமல் போகிறாங்க பாருங்கள், அவங்கள ராயலாக வச்சுருப்பார் ஆண்டவர். நான் நல்லா பார்த்துருக்குறேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க அதை அனுபவித்தாலும் அது மைண்டில் துளி கூட அதுக்கு மேலே அவங்க மைண்ட் இருக்கவே இருக்காது. அல்ல இல்லையா? ஸ்தோத்திரம், அல்ல இல்லையா? அவர் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ அவங்க மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. இன்றைக்கி ஒன்று கொடுத்துருப்பாரு, அதுவும் உங்கள் மைண்டில் இருக்காது. நாளைக்கு நீ எடுத்துருவார், அதுவும் உங்கள் மைண்டில் எந்த எந்த பாதிப்பையும் ஹலோ பண்ணாது. இன்றைக்கி ஒன்று கொடுத்துருப்பார் மகனேன்னு ஒன்று, அதை ரொம்ப பெருசாக சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெருசாக சொல்கிறது அவரை மட்டும்தான். இந்த உலகத்தில் இருக்க எதையும் அவங்க பெருசாக சொல்ல மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாததாக. சும்மா சொல்லுவோம், இன்றைக்கி ஒரு பென்ஸ் வந்து கையில் கொடுக்காருங்க, சும்மா ஒரு சில்லி எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன், சில்லி எக்ஸாம்பிள்னே சொல்லிட்டேன். பொருளாசை உள்ளவங்களுக்கு அது பெருசாக தெரியும். பொருளாசையை தூசியாக துச்சமாக அருவறுப்பாக நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் விக்கிரக ஆராதனையான பொருளாசைன்னு சொல்லி அப்புறம் எவ்வளோ அருவறுப்பாக பார்ப்பார், அப்படி அருவறுப்பாக பார்க்குறவங்களுக்கு அது ஒரு பொருட்டாகவே தெரியாது. இது கர்த்தர் கொடுத்துருக்காரு, அடுத்த நாளே ஆண்டவர் எப்பா தூக்கி அங்கே கூடு அவங்களை கூடு அப்படிம்பாரு, தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க எந்த பாதிப்பும் இல்லாமல். அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றேன்னா, பொருளாசைக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறவங்கள கர்த்தர் இந்த உலகத்தில் எந்த குறையும் இல்லாமல் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்ரா பார்த்து ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு வதுக்கு. இப்போ அடுத்ததாக ஸ்தோத்திரம், இது ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணிடலாம். ஆண்டவரே எனக்கோ என் பிள்ளைகளுக்குள்ளேயோ பொருளாசை வந்துவிடவே கூடாது, அந்த 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 இந்த மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட் வந்துடக்கூடாது. ஆண்டவரே எப்போது எங்கள் கண்கள் பரலோக தேவனையும் பரலோகத்தையும் பார்க்கிற கண்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களும் எப்போதும் பரலோக தேவனையும் பரலோகத்தையும் பார்க்கிற கண்களாக இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பேன் ஸ்தோத்திரம். நான் என்னோடய வாழ்க்கையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அது, ப்ராக்டிஸ் பண்ணுறது. நமக்கு என்னன்னாலும் மனுஷங்கள்ல திடீர்னு நல்லா கவனிங்க, ஆண்டவரோட ரொம்ப க்ளோஸாக நாம் இருக்கணும்னு விரும்புகிறவங்க, ஆண்டவரும் ஒரு நபர் தான் கூட ரொம்ப க்ளோஸாக வைக்கணும்னு யாரை நினைக்கிறாரோ அவங்க லைஃப்பில் நல்லா கவனிங்க, சில சின்ன சின்ன டிசைர்ஸை கூட தண்ணி ஊற்றி விட்ருவார். ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா? ஹீ இஸ் நாட் அ சாடிஸ்ட் காட், ஹீ இஸ் அ குட் காட். ஹீ இஸ் நாட் அ சாடிஸ்ட், ஹீ இஸ் அ குட் காட். அவர் நல்ல ஆண்டவர், நல்ல ஆண்டவர். நாம் நமக்கு தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா.
ஆண்டவர் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அவர் அனுபவிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, என்ன கர்மியான கர்த்தருடைய ஜனமே, இவ்வளவு தூரம் மைன்யூட்டா, இவ்வளவு தூரம் ஆழமா ஒரு ஆண்டவரால் நம்மை நேசிக்க முடியுமே. ஆனால் அவரை நம்பி நம்ம வாழ்க்கையை வித்து போடுறது எவ்வளவு நம்ப தகுந்தவர். அவர் வித்து போடுகிறதுக்கு அவரை நம்பி என்ன வேணாலும் நம்ம வித்து போடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேருக்கு நான் சொல்ற பேர், சம் ஈவன் த பாசிங் ரெஃபரன்ஸ், த பாசிங் தாட். எதுக்கு சொல்ல வர்றேன் தெரியுமா? எதையும் எனக்கு இது வேணும், அது வேணும், இதுதான் நடக்கணும், அதுதான் நடக்கணும்னு முரண்டு பண்ணி பிடிச்சு பழகக்கூடாது லைஃப்ல. அவரோட சாவரனிட்டி, அவரை நேசிச்சு, அவரை முழுக்க முழுக்க நம்பி, ஐ ஆம் அட் யுவர் டிஸ்போசல் லார்ட், ஐ ஆம் இன் யுவர் ஹேண்ட், டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ வித் மீ. இந்த லெவலில் எத்தனை பேர் சொல்ல முடியும், வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே மை லைஃப் இஸ் யுவர்ஸ், எனக்கு நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறது நீங்கள் எனக்கு கொடுத்த அன்பு பிச்சை ஆண்டவரே. பிச்சைங்கிற வார்த்தை இல்லை, ஈவு, அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு வேண்டாம். நீங்கள் எனக்கு கொடுத்த ஈவு ஆண்டவரே. ஐ லீவ் மை லைஃப் டு யூ, ஐ கிவ் மை லைஃப் டு யூ. என் வாழ்க்கையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுத்துட்ற ஆண்டவரே. நீர் தான் எங்களுக்கு எல்லாம், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சபைக்காக வேகமாக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் எங்களுடைய சபையில் நல்ல ஒரு ஜப ஆவியை ஊற்றுவீராக. சகரியா 12:10 வாசிக்கிறோம், கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விண்ணப்பங்களின் ஆவி ரெண்டு விதமாய் விண்ணப்பம் செய்கிறவர். ஒன்று பரிந்து பேசி ஜெபிக்க செய்வார், இன்னொன்று பரிசுத்த ஆவியாகிய தமக்குள் ஜெபிக்க செய்வார். சொல்லுங்கள், பரிந்து பேசி ஜெபிக்க செய்வார். சொல்லுங்கள், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க செய்வார். இந்த ரெண்டு ஜப அனுபவமும் இந்த வருஷத்துல நம்முடைய சபையில கர்த்தர் அதிகப்படுத்தி தருவாராக. இந்த சபையை நன்கு ஜெபிக்கிற ஒரு சபையாகவும், ஜெபிக்கிற சபையாய் மாத்திரமல்ல அவருக்காக செயல்படுகிற சபையாகவும் கர்த்தர் ஆண்டிலே உருவாக்குவாராக. நம்முடைய எல்லா ஊழிய திட்டங்களையும் சபைக்காக, ஒன்று ஆண்டவர் ஜப ஆவியை ஊற்ற வேண்டும் இந்த சபையை, ரெண்டாவது ஜெபிக்கிற சபையாகவும் செயல்படுகிற சபையாகவும் மாற்ற வேண்டும், மூன்றாவது நம்முடைய எல்லா ஊழிய திட்டங்களையும் ஆண்டவரே வெளிப்படுத்தி வழி நடத்தி அந்த திட்டங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே ஊழிய திட்டங்களை வெளிப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். இது கர்த்தருடைய சபை. ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, என்ன விரும்புகிறாரோ அதை தான் நம்ம செய்ய முடியும், அதை தான் நானும் செய்ய முடியும், இல்லையா? ஹலோ, எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? அப்போ அந்த திட்டத்தை அவர் என்ன செய்யும், இந்த சர்ச்சில் என்ன செய்ய விரும்புகிறேன், இந்த சர்ச்சில் இந்த சர்ச்சை வைத்து இந்த சபைன்னு சொல்கிறது, இட்ஸ் நாட் த பில்டிங், இட்ஸ் நாட் த பிளேஸ், இட் இஸ் த பீப்புள். இந்த ஜனக்கூட்டத்திலே என்ன செய்ய விரும்புகிறேன், இந்த ஜனக்கூட்டத்தை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறேன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி அதற்கு ஏதுவாக நம்மையெல்லாம் வழி நடத்தி அதே விதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்தபடியாக நம்முடைய சபை, இந்த திருச்சபையை இந்த நாகமலை பட்டணத்திற்கும், இந்த சமுதாயத்திற்கும், இந்த தேசத்திற்கும், தேசங்களுக்கும் உப்பாகவும் வெளிச்சமாகவும் கர்த்தர் வைக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லி நீங்கள் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்குள்ளே ஓ கிருபை நாவியும் விண்ணப்பங்களின் ஆவியை கர்த்தர் ஊற்றுவீராக. நாங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம், பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாகவும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறவர்களாகவும் கர்த்தரங்களை உருவாக்குவீராக. பரிந்து பேசி ஜெபிக்கிற அநேகரை எழுப்புவீராக. பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்கள் மாத்திரமல்ல பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற அநேகரை கர்த்தர் எழுப்புவீராக. பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களையும் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறவர்களையும் கர்த்தர் இந்த சபையில எழுப்புவீராக. இந்த சபை ஜெபிக்கிற சபையாக மாத்திரம் அல்ல, உமக்காக செயல்படுகிற சபையாய், இந்த சபை மக்கள் உமக்காக செயல்படுகிறவர்களாய் மாறுவார்களாக. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சபைக்கான எல்லா ஊழிய திட்டங்களையும் கர்த்தர் தாமே வெளிப்படுத்தி, கர்த்தர் தாமே இந்த திட்டங்களுக்குள்ளாய் வழி நடத்தி, கர்த்தர் தாமே அதில் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை உப்பாகவும் வெளிச்சமாகவும் இந்த நாகமலை பகுதிக்கும், இந்த மதுரை பட்டணத்திற்கும், இந்த தேசத்திற்கும், ஏனா தேசங்களுக்கும் ஆண்டவரே அப்படி இருக்கும்படி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா எல்லாரும் நாளை தினம் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாளைக்கு அநேகர் வர வேண்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த சபையில் ஒவ்வொரு வாரமும் அற்புத அடையாளங்கள் நடக்கணும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படணும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் ஒவ்வொரு வாரமும் ஜனங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் ஒவ்வொரு வாரமும் புதிய ஆத்துமாக்கள் வர வேண்டும் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் புதிய காரியங்களை கர்த்தரங்கள் நடுவிலே செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாளை தினத்தை ஆசீர்வதிங்க ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே தனிப்பட்ட தேவை இருந்தால் வலது கரத்தை உயர்த்துங்கள் தனிப்பட்ட தேவை உள்ளவர்களுக்காக அடியான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் ஆண்டவரே அவர்களுடைய தேவையின் நடுவிலே கர்த்தர் அவர்கள் தேவையை சந்திப்பீராக உம்மை ருசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ